ஹாய் சில்ட்ரன், இப்போ நம்ம யூனிட் த்ரீல இருக்கிற 10th இங்கிலீஷ் புக்கில் யூனிட் த்ரீல இருக்கிற எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டுங்கிற ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா, 6 இந்தியன் விமன் சேர்ந்து 254 டேஸ் உலகத்தை சுற்றி வந்தாங்க ஐஎன்எஸ்வி தாரணிங்கிற ஷிப்பில். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேவல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்க கையில் ஷிப்பை எடுத்து கொடுத்துடல, ஓகேவா? 3 இயர்ஸ் ட்ரைனிங், ஐஎன்எஸ்வி மகதி அப்படின்ற அந்த ஓல்டு ஷிப் போட்டை வச்சு தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. முதல்ல அவங்களுக்கு அந்த ஷிப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. பட் லேட்டர் தே லேர்ன்ட் எவ்ரி திங், தே லேர்ன் டு மேனேஜ் த சுச்சுவேஷன். டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, இல்லை போட்டில் லீக்கேஜு அப்படி எதுவும் வந்தாலும் சரி, அதை வந்து மேனேஜ் பண்ணுற லெவலில் அவங்க தயாரானாங்க. அந்த 3 வருஷமும் அதுக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த ஐஎன்எஸ்வி தாரணிங்கிற அந்த ஷிப்பில் இவங்க போனாங்க. 254 டேஸ் உலகத்தை சுற்றி வந்தாங்க. கோவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க வாயேஜை. ஸ்டார்ட் பண்ணி எந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, செப்டம்பர் 10, 2017 ஸ்டார்ட் பண்ணி 254 டேஸ் உலகத்தை சுற்றி வந்து 21 மே 2018, அதாவது 2017 செப்டம்பர் 10 ஆரம்பித்து 21 மே 2018 2018 அவங்க வந்து நல்லபடியாக வந்து அந்த வாயேஜை முடித்தாங்க. சாதாரணமாக அந்த வாயேஜை முடிச்சில்ல, சாதாரணமாக நம்ம பிக்னிக் போகிற மாதிரி என்ஜாய் பண்ணலாம், அவங்க போக முடியாது. இந்த நேவல் ரூல் வந்து என்னென்னா, ஷிப்பை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேறு யாருடைய இதுவும் தேவையில்லை, துணையும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. வாயேஜ் போகும்போது அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் உண்மையோடையும் நேர்மையோடையும் இருக்கிறாங்க. அதுக்காகவே 3 வருஷம் அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்லா பெண்டை நிமித்தி அவங்கள இந்த பெரிய வாயேஜ்க்காக ரெடி பண்ணுறாங்க. இந்த நவிகா சாகர் பரிக்கிரமான்ற ப்ராஜெக்ட் மூலமாக அனுப்புகிறாங்க அவங்கள இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்கு. இன்னும் அதிகமாக அவங்க வந்து சமுத்திரங்கள்லாம் கடந்து போகணும், ஓஷன் சைலிங். சமுத்திரங்களில் அவங்க வந்து ஷிப்பை வச்சுட்டு அவங்க ட்ராவல் பண்ணி போகணும். இன்னும் அதிக அளவு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கணும், இன்னும் அதிக அளவு பெண்கள் முன்னேறணுன்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் படி 30 பேர் அதுக்காக அப்ளை பண்ணாங்க. அதில் இந்த 6 பேர் செலக்ட் ஆனாங்க. ஸோ அவங்கெல்லாம் கமாண்டர்ஸ், நேவல் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க. ரொம்ப நல்லா அவங்களுடைய அனுபவத்தை இது பண்ணிக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க நம்மளோட. ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஷிப் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் முன்ன அவங்க ஷிப்பில் போனது கிடையாது, தனியாக அவங்க அதை கையாண்டதும் கிடையாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் போக போக அதை அவங்க இன்னும் ட்ராவல் பண்ண அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ட்ராவல் பண்ணி வந்தாங்க இல்லையா, 254 டேஸ் ட்ராவல் பண்ணி வந்தாங்க பாருங்கள். அந்த ஷிப்பு ஐஎன்எஸ்வி தாரணி, அதாவது அதனுடைய விரிவாக்கம் நான் சொல்லிடுறேன், இந்தியன் நேவல் ஷிப் வெசல். வெசல்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஷிப்பை தான் சொல்கிறாங்க. அப்படி பெருசாக இருக்கனால அது வெசல்னு சொல்கிறாங்க, இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஸோ இதில் ட்ராவல் பண்ணி வராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 55 அடி உயரமாகும் அந்த ஷிப்பு, ஐஎன்எஸ்வி தாரணின்றது. தாரணினா சான்ஸ்கிரிட்டில் சேவியர்னு அர்த்தம், அதாவது காப்பாற்றுறவர்னு அர்த்தம். இன்னொன்று இது படி பார்த்திங்கன்னா, தாரணின்றது அவங்க கடல் மாதான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, அது கடல் பயணம் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்றதுக்காக அந்த கடவுளை கும்பிடுவாங்களாம். தாரணின்றது அது கடவுளோட பேரம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாரணினா போட்டுன்னு அர்த்தமாக மீனிங். ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க லெசன் ஆரம்பத்துலேயே, இது கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஷிப்பை கையாளுறாங்க, குரூப்பாகவே எல்லா வர்ற எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறாங்க. ஒற்றுமையாக இருந்து பயணத்தை எப்படி ஒற்றுமையாக ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க ஒற்றுமையாக இருந்து அந்த பயணத்தை நல்லபடியாக முடிக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லாமல் 254 நாட்கள் முடிக்கிறாங்க. காற்று மோசமாக இருக்கும்போதும் அவங்க சேர்ந்து போராடி அந்த சுச்சுவேஷனை இது பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம்ட்டு போட்டோ அந்த ஷிப்போட இன்ஜினை ஆன் பண்ணாமலே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலான்னு அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஐடியா, ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசனை சொல்லி ஒருத்தர் வந்து ஒருத்தரோட பேச்சை ஒருத்தர் மதித்து அவங்க வந்து கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வாயேஜை நல்லபடியாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஜேர்னி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 லேடிஸில் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா,
அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த அவங்க அந்த ஆறு பேரையும் பேட்டி எடுக்கிறாங்க. ஒருத்தர் பேட்டி எடுக்கிறவங்க கிட்ட தான் அவங்களுடைய அனுபவங்களை இந்த ஆறு பேரும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்தாங்க இந்த மாதிரி போகிறாங்களே அப்படின்ட்டு. ஆறு பேரில் நாலு பேருடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதிகள் மலைவாழ் மக்கள் அவங்கெல்லாம், அதில் நாலு பேர். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டுருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, கடலை கூப்பிட்டு போய் அவங்க வேலை செய்கிற இடம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்றத கூட்டிகிட்டு போய் காட்டின உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இந்த லேடிஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, இவங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அந்த பயணத்தை முடிப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பயணம் நல்லபடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா முடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போயிட்டே இருக்கும்போது மூணு பேருடைய பர்த்டேவை கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஎன்எஸ்வி தாரிணியோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவையும் அவங்க அங்கே நடுக்கடலில் தான் கொண்டாடியிருக்காங்க. தீபாவளியும் அங்கே தான் கொண்டாடிருக்காங்க. இன்னும் அநேக பண்டிகைகளை அவங்க கொண்டாடிருக்கிறாங்க. பர்த்டேஸ் எல்லா விசேஷங்களையும் அங்கே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கடல் பயணம் போகும்போது அந்த சூழல் இருக்கும் இல்லையா, தட் மீன்ஸ் இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கும்போது, கடல் அலை வந்து அடிக்காமல் ஒரு சீராக இருக்கும்போது, நல்லபடியாக அவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தரும் விதவிதமாக சமைக்கிறது, அது இந்த ஆறு பேரில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்லா சமைச்சு போட்டாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா விதவிதமாக சமைச்சு போடுறது, கேக்கு செய்கிறது, பேக் பண்ணுறது, ப்ரெட்டு செய்கிறது, இன்னும் நிறையா பரோட்டா செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே போனாங்க. ஒரு சில பேர் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணாங்க, புக்ஸ் ரீட் பண்ணி அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணாங்க. மொத்தம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் இல்லாமல் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைச்சி நல்லா நல்லபடியாக அந்த பயணத்தை முடிக்கிறாங்க. கடைசியில் நல்ல பேரோட அவங்க இருக்கிறாங்க. இப்போ கூட அவங்களுடைய இது நம்ம தேடணும்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கடைசி வரைக்குமா புயல் அடித்தாலும் சரி அடிக்கலைனாலும் சரி, எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, குரூப் ஆக்டிவிட்டீஸ் இந்த டீம் ஒர்க்குன்றத அவங்க வந்து கைவிடவே இல்லை. அதை கடைசி வரைக்கும் அவங்க விடாப்பிடியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஆனால் நம்ம லேடிஸ் ஒற்றுமையாக இருக்கிறோமா இப்போது? இல்லை, ஒருத்தரை ஒருத்தர் திட்டுறது, ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறது அப்படி தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க பாருங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க, கடைசி வரைக்கும் ஒரு நல்ல க்ரூ மெம்பர்ஸாக அவங்க இருந்தாங்க. க்ரூனா ஷிப்பில் வேலை குரூப்பாக வேலை பார்க்குறாங்க பாரு, அவங்கள தான் சொல்லுவோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதுதாம்மா, அதாவது இந்த ஷிப்பு வந்து அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க, எப்படி ஒர்க் பண்ணாங்க, அவங்களுடைய அனுபவத்தை டோட்டலாக நம்மக்கிட்ட நல்லா, அதாவது இன்டர்வியூவர்கிட்ட பேட்டி எடுப்பாங்க இல்லையா, சாதனை படைச்சிருக்காங்கன்ன உடனே பேட்டி எடுக்க வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களை பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு இருந்திருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடித்தமான விஷயங்கள் பல இருந்திருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொருத்தருக்கு பாட்டு கேட்குறது, ஒவ்வொருத்தருக்கு புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, பகிர்ந்துருக்குறாங்க. டீமாக ஒர்க் பண்ணி அவங்களுடைய ஒற்றுமையை நமக்கெல்லாம் காட்டியிருக்காங்க. இதிலிருந்து எனக்கு ஒரு ப்ராபம் ஒன்று ஞாபகம் வருது, என்னன்னா யூனிட்டி ஸ்ட்ரென்த், ஒற்றுமையை பலம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இவங்களுடைய இதிலேருந்து எனக்கு ஞாபகம் வருது ஒரு ப்ராபம், அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதாவது இவங்க லாஸ்ட்டில் சொல்லும் போது என்ன முடிக்கிறாங்கன்னா, எங்களை வந்து மக்கள் வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து எங்களை பற்றி கவலைப்படக்கூடாது, நாங்கள் பிரச்சனையில் இருக்கிறோன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் ஆபத்தில் இருப்போம் கஷ்டப்படுவோன்றது அவங்களுக்கு தெரியாது, அது கடைசி வரைக்கும் தெரியவே கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாத்தையும் நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுட்டு போய் எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் அவங்களோட பகிர்ந்துக்கிறோம்.
அதுக்கிடையில் நாங்கள் யாரையும் வந்து நாங்கள் துன்புறுத்த நாங்கள் விரும்பலை. அவங்க வந்து தொடர்ந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்கள் நல்லபடியாக போகும்போது எங்களை வாழ்த்தி அனுப்புவாங்க. அதே சமயம் நாங்கள் திரும்பி வர வரைக்கும் எங்களுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பாங்க. எங்களை அவங்க நினச்சி வருத்தப்படுறது நாங்கள் கொஞ்சம் கூட நாங்கள் விரும்பலை. ஆனால் எங்களை வாழ்த்தி அனுப்புகிறதும் எங்களுக்காக கடைசி வரைக்கும் நாங்கள் திரும்பி வர வரைக்கும் ப்ரேயர் பண்ணுறதும் தான் தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் வந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டால் போதும், அவங்க எங்களை நினச்சி வருத்தப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த கடல் பயணம் வந்து பெண்களே நல்லபடியாக போய் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. பெண்கள் வந்து இந்த நேவல் ஃபீல்ட்லேயும் நேவிலையும் நல்லா வந்து பண்ணி வந்திருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பெண்கள் எல்லா துறைகளையும் இருக்காங்க. அதனால் இந்த லெசனை கவனித்த இவ்வளோ நேரம் பொறுமையாக கவனிச்சிட்ருக்கிற பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, சாரி, பாய்ஸ்க்கு இந்த கருத்தை சொல்கிறத விட நான் கேர்ள்ஸ்க்கு கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் வந்து நீங்கள் இந்த லேடிஸ் மாதிரி நீங்கள் முன்னேறி வரணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லபடியாக படித்து அவங்க இவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்க, அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வரணும். இந்த பெண்களை மாதிரி நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த லெசன் நல்லபடியாக முடிஞ்சுது. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் டு மீ வித் மச் பேஷன்ஸ். பொறுமையோடு என்னை இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பை பை. தேங்க்யூ.